ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்த்துருவோம்னா, நீண்ட நாள் கேட்குற ஒரே கொஸ்டின் தான். ஸோ இந்த ஃபின்ச்சஸ் பஜ்ஜிஸ் அப்புறம் இந்த மற்ற பறவைகள்லாம் வந்து ஒரே கூண்டில் சேர்த்து வளர்க்க முடியுமா அப்படிங்கிறப்ப தான் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் இன்னும் நம்மளோட அமேசிங் வைல்ட் ஃபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்தேன், ஃபஸ்ட் கம்மியை கொடுத்தேன், மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலில் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சப்போர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வீடியோ அப்போ நம்ம வந்துட்டோம்னா வந்து இந்த டாபிக் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா வந்து இது எத்தனை காலம் ஆனாலும் இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டாக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஒரே கேட்டகரியில் இருக்கிற சைஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து இந்த பஜ்ஜிஸ் அண்ட் ஃபின்ச்சஸ். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து என்கிட்ட கேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லைனா வந்து நான் சிங்கிள் கேஜே வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன், அதில் வந்து ஒரு ஜோடி பஜ்ஜிஸும் ஒரு ஜோடி ஃபின்ச்சஸ் வாங்கி போடலாமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து நிறையா வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து வேறு வேறு பேர்ட்ஸ், அதாவது வந்து ஜாவா கூட சேர்த்து போடலாமா, இல்லை ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கூட பஜ்ஜிஸை சேர்த்து போடலாமா, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா வரும். ஸோ அது கேட்குற பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு கூண்டில் நம்ம எப்படி நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வாங்கி போடுறோமோ, ஸோ அந்த மாதிரி வந்து கேஜில் வந்து இந்த மாதிரி போட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பிகினர்ஸ்க்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முடியுமா முடியாதா அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணோம்னா அதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளோட சேனல் கம்யூனிட்டி வந்து இன்னுமே க்ரோ ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ ஓவரலாக பார்த்துட்டோம்னா இதில் வந்து 50-50 சான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து பஜ்ஜிஸாக இருக்கட்டும் ஃபின்ச்சஸாக இருக்கட்டும், இதற்குள்ளே காமனாக இருக்கிற விஷயங்கள் வந்து அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து எதுவுமே கிடையாது. லைக் வந்து ரெண்டுலேயுமே வந்து டாமினன்ட் மேல் டாமினன்ட் ஃபீமேல் வரதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு பிரச்சனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா சண்டை தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்து போட்டுருவீங்க. ஸோ சேர்த்து போட்டதுக்கப்புறம் அது பயந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பயம் வந்து கரெக்டாக ஒரு 2-3 நாளில் போயிடும். ஸோ இந்த மாதிரி பயம் போனதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பஜ்ஜிஸ் பெரிய சைஸு, ஃபின்ச்சஸ் சின்ன சைஸு. ஸோ ஈஸியாகவே அட்டாக் பண்ணி காலி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ அப்புறம் நான் அடித்ததுக்கப்புறம் போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் மேக்ஸிமம் வந்து சேர்த்து போடாதீங்க அப்படிங்கிறது. எதுக்கெல்லாம் சண்டை வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து கேஜ். ஸோ நார்மலாக ஒரு கேஜ் இருக்குது. ஸோ அந்த கேஜில் வந்து நம்ம இப்போ பஜ்ஜிஸ் ஃபின்ச்சஸ் போட்டோம்னா இடத்துக்கு தான் முக்கியமாக வந்து சண்டை வரும். இது ஏன் இடம், இது வந்து ஓன் இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து இடத்துக்கு தான் சண்டை வரும். ஸோ இது போக போக வந்து சண்டை அதிகமாக போகும். எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம கொடுக்குற அந்த ஃபுட் ஃபீடர் ஆகட்டும், வாட்டர் ஃபீடர் ஆகட்டும், ஸோ அதுகளுக்குள்ளே வந்து சண்டை வரும். ஸோ அதில் ஏதாவது ஒரு மேல் ஃபீமேல் டாமினன்ட் ஆயிடுச்சுன்னா அது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் கேஸில் போகும். அது கூட இருக்கிற பறவைகளே வந்து சண்டை போடும். அப்படி இருக்கிறப்ப ஃபின்ச்சஸோ பஜ்ஜிஸோ இல்லை வேறு வேறு பறவைகள் சேர்த்து போடுறப்ப வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணி காலி பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ப்ரீடிங் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து சேர்த்து போட்ட பேர்ட்ஸில் வந்து ப்ரீடிங் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதுலேயும் போய் எதாவது குளறுபடி வகைகள் பண்ணும். ஸோ லைக் வந்து பேஸ்கெட்டில் போய் கின்றுறது, இல்லைனா பானை இருக்குன்னா அந்த பானையில் போய் உட்காடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து முட்டையை கீழே தள்ளி விடுறது, இந்த வேலை எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து இந்த பிரித்து லைக் வந்து சேர்த்து போகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த சேர்த்து போட்டால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது வந்து எப்படி பார்த்தோம்னா ஒரு 100 ஒரு 75% கிட்ட தான் வந்து பாசிபிள் இருக்கும் அதாவது வந்து சேர்ந்து தங்குறதுக்கு. என்ன ப்ரோ 75% சொல்கிறீங்க, அப்போ மீதி இருக்க பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்களே நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து பஜ்ஜிஸ் ஃபின்ச்சஸ் இல்லை ஆஃப்ரிக்கன் லோபர்ஸ் காக்டெயில்லாம் வந்து சேர்ந்து தெரிகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே கேஜில் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா வந்து உங்களுக்கான ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆவியர் செட்டப் தான். ஸோ இந்த ஆவியர் செட்டப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து ஒன்றும் கிடையாது. லைக் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மொட்டை மாடி ஸ்பேஸ் இந்த மாதிரி இருக்கப்போ வந்து ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு கேஜ் மாதிரி அடிச்சு லைக் வந்து அந்த மாடி ஃபுல்லாமே வந்து பார்டர் லைக் வந்து அந்த பார்டர் செப்பரோ ஃபுல்லாமே வந்து கேஜஸ் மாதிரி செட்டப் பண்ணி அதற்குள்ளே வந்து இந்த மாதிரி செடி மரம் கொடி இந்த மாதிரிலாம் வச்சு அந்த பார்க்குறதுக்கு வந்து ஒரு கார்டன் செட்டப் மாதிரி இருக்கணும், ஒரு காடுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க செட்டப்போது வந்து ஆவியரி செட்டப்னு சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிற இந்த செட்டப் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா வந்து மொட்டை மாடின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கே தெரிஞ்சாலும் சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். லைக் வந்து நம்ம கேஜ் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மாடி ஃபுல்லாக ஒரு கேஜான மாடிக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து சைஸ் ரொம்ப பெருசு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு செட்டப் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் அந்த ஆவியர் செட்டப்புக்குள்ளே வந்து ஃபின்ச்சஸையும் விட்டுருக்கலாம், பஜ்ஜிஸும் விடலாம், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் விடலாம், காக்டெயில்ஸும் விடலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் நிறையா வாங்கி விடலாம். ஸோ இப்படி விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து
நிறையா ஹைடிங் ஸ்பேஸ் இருக்கும், அதாவது இந்த செடி கொடியெல்லாம் வைக்கிறீங்களா, ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு பறவை இன்னொரு பறவை விரட்டினா கூட ஓடி போய் ஒடிஞ்சுக்கிறோம். இன்னொன்று அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இடம் பெருசு. ஸோ அப்படி இருக்கிறனால ஒரு சில பறவைகள் வந்து குறிப்பிட்ட இடங்கள்லேயே வந்து தங்கும், ஸோ ஒரு சில பறவைகள் குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். ஸோ அதோட டெரிட்டரி கேட்ட மாதிரி வந்து பிரிச்சுக்குங்க. ஸோ அப்படி பிரிச்சுக்கிறனால வந்து இது ஏன் இடம் இது ஓ இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வந்து இருக்காது, ஏன்னா இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறப்ப வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைட்டோட தான் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறப்ப ஆவியரி செட்டப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா வந்து ஃபுட் பாக்ஸ்லேருந்து வாட்டர் பாக்ஸ்லேருந்து அது ப்ரொவைட் பண்ணுற குச்சியாக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், ப்ரீடிங் பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டபுள் டபுளாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு கூட சண்டை வராத கம்மி பண்ணுறக்காண்டி தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லைக் வந்து அவைலபிலிட்டி வந்து நீங்கள் நிறைய அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறப்ப வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆவியர் செட்டப்பில் தாராளமாக மற்ற ஸ்பீசிஸ் இருக்கிற பேர்ட்ஸை கூட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சேர்த்து போட்டு வளர்க்க முடியும். சரி ஓகே ப்ரோ, என்கிட்ட வந்து மொட்டை மாடி அளவுக்குலாம் இந்த செட்டப் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி காலனி ப்ரீடிங் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பாசிபிலிட்டி பார்த்தோம்னா 50-50 வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஃபின்ச்சஸ் பஜ்ஜீஸ் வந்து நீங்கள் சேர்த்து போகலாம் தாராளமாக, பட் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் ப்ரீடிங் அப்படின்னு நீங்கள் வரப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு செட்டப் ஓகே ப்ரோ, என்னால் இது ரெண்டுமே பண்ண முடியாது, மற்றபடி நான் வந்து வேறு பேர்ஸை வந்து நான் சேர்த்து வளர்க்கணும்னு நான் எனக்கு ஆசையாக இருக்குது. நான் பஜ்ஜீஸோ காக்டெயில்ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சேர்த்து போட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு டேமிங் தான். ஸோ நீங்கள் வந்து சிக்ஸாக இருக்கிறப்பே வந்து ஒரு காக்டெயில் சிக்கும் ஒரு பஜ்ஜீஸ் சிக்கும் இல்லை ஒரு ஃபின்ச்சஸ் சிக்கும் வந்து எடுத்துக்கிட்டு ஃபின்ச்சஸில் மோஸ்ட்லி வந்து டேம் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து எதாவது மாற்றி மாதிரி ஸ்பீசிஸ் எடுத்து நீங்கள் டேம் பண்ணி அந்த ரெண்டையும் டேம் பண்ணி வளர்க்குறப்போ வந்து அது அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது வந்துடும். ஸோ எப்படின்னா வந்து நம்ம கூட கம்பானியன் நம்ம ஃப்ரெண்டு தான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பானியனில் வந்து நீங்கள் ஒரே பேர்டுக்கு ஊட்டி வளர்க்குறப்ப வந்து இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீசிஸுமே வந்து ஒரே மாதிரி வளரும். ஸோ அப்படி வளர்கிறப்ப அதுக்குள்ளே வந்து சண்டை வரவே வராது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டேம் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். அதை சேம் கேஜில் நீங்கள் வச்சாலுமே வந்து சண்டை போடாது மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து உங்களால் முடியும் முடியாது. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம வீடியோவில் வந்து டாப் டு பாட்டம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் வந்து எனக்கு பண்ணணும், எனக்கு வந்து இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் ஒன்று ஆவியரி செட்டப் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ரூம் செட்டப் பண்ணலாம், இல்லைனா டேமிங். ஸோ இது மூணுமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பீசிஸ் கலந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப ஆசைப்பட்றப்ப இது மூணுமே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து நான் ஒரு சிங்கிள் கேஜ் தான் வச்சுருக்கேன், அந்த சிங்கிள் கேஜுக்குள்ளே வந்து ஃபின்ச்சஸும் வளர்க்கணும் நான் பஜ்ஜீஸும் வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக சண்டை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறதே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு செட் ஆகும் கண்டிப்பாக, லைக் வந்து எல்லாருக்குமே வந்து சண்டை போடும் அப்படியுமா சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சில பேர்ட்ஸோட மனநிலை பொறுத்து இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு சில பேர்ட்ஸில் வந்து பஜ்ஜீஸோ ஃபின்ச்சஸோ இல்லை லவ் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோ இதையோ வந்து சேர்த்து போடுறப்ப வந்து அதில் கூட சண்டை போடாமல் இருக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது, பட் மேக்ஸிமம் வந்து சண்டை வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆவியர் செட்டப்போ இந்த நான் சொன்ன மாதிரி வந்து மற்ற செட்டப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த வீடியோ அவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காம டிவிக்கு லைக் பண்ணுங்கள். நீ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் விஷன் பெட்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.